ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பாய்ஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு தமிழ் போச்சனா நான் உங்கள் ஹரிராம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் உள்ள வால்யூம் ஒன்னோட ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் பாதி பார்ப்போம், அடுத்து ரெண்டாவது பார்ட் மூணாவது பார்ட்டு நான் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் லெவன்த்தில் 8 லெசன்ஸ் இருக்குது வால்யூம் 1ல. நம்ம அதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் வந்து பாதி பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த லெசனுக்கு போகலாம். இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் லெசனில் இதில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா, டு நோ அபவுட் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸை பற்றி என்னென்னு படிக்க போகிறோம், அதில் என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் இருக்குன்னு படிக்க போகிறோம், பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிக்க போகிறோம், அப்புறம் காம்பனன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ், அதில் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அப்புறம் பூட்டிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர், எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் வந்து எங்கே வேணால் பார்க்கலாம், நம்மளோட லைஃப்பை சுற்றி இருக்கும். அதே மாதிரி இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, எஜுகேஷன் ஃபீல்டில் யூஸ் ஆகுது, ரிசர்ச் ஃபீல்டில் யூஸ் ஆகுது, ட்ராவல் ஃபீல்டு, டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங், சோசியல் நெட்ஒர்க்கிங், காமர்ஸ்ன்றது வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. கம்ப்யூட்டருன்றது வந்து ஒதுக்கப்பட முடியாத ஒரு பகுதி, ஒரு பார்ட்டாக இருக்குது கம்ப்யூட்டர்ஸ். இது ஒரு ரெவல்யூஷன் சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இதோட ஸ்பீடுக்கும் அக்யூரசிக்கும் மனிதனோட ஸ்பீடும் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் குரோத்தை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதாவது மனிதனால் பண்ண முடிகிற சில வேலைகளை கூட இது ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும். நம்மளால் முடியாத ஒரு சில பல வேலைகளை இந்த கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதான் இங்கே போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து 1000x1000 போடுறதுக்கு டைம் ஆகும்போது இது வந்து ஹை ஸ்பீடில் போட்டு முடிச்சிருது. ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் இதில் போடுற கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பீடாக வந்து நமக்கு கிடச்சிருது. முக்கவேசு பேருக்கு இது தெரியும், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சார்லஸ் பேபேஜ்னு தெரியும். இவர் தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு, அதுவும் 1837 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வந்து ஆட்டோமேட்டிக் லாஜிக்கல் யூனிட், அதாவது கால்குலேஷனுக்கு மட்டும் வந்து ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ், இன்டகிரேட்டட் மெமரி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஒரு முக்கியமான 5 மார்க் க்வெஸ்சன், குறித்து வச்சுக்கோங்க. க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் மொத்தம் 6 ஜென்ரேஷன் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது 5வது ஜென்ரேஷன், 6வது ஜென்ரேஷன் நம்மளோட காலத்தில் இப்போ வரப்போகுது, 6th ஜென்ரேஷன் வரப்போகுது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட பீரியட் வந்து 1942 1955 வரைக்கும் வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி பண்ணாங்க. இதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வச்சுருக்கான். பிகின் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி கன்சூம் மோபலர் ரொம்ப கரண்ட் இழுத்துச்சு, அப்புறம் ரொம்ப ஹீட் ஆச்சு. அப்புறம் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து டிமெரிட்ஸ் தான் அதிகம், மெரிட்ஸ் வந்து ஒரே ஒரு இதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து இனியாக்கு, எட்வேக்கு, யூனிவேக்கு 1, இனியாக்கு வெயிட் அபவுட் 27 டன் வெயிட் இருந்துச்சா, அது மாதிரி 8x100x3 ஹைட்டு சைஸ் இருந்துச்சா, அதுக்கப்புறம் கன்சியூம் 150 வாட்ஸ் ஆஃப் பவர் வந்து கன்சியூம் பண்ணிச்சான். இப்போ அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து பற்றி பார்ப்போம். 1955-1964 வந்து செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாங்க, அதுவும் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் சில பல எலக்ட்ரிக்கல் டிவைசஸில். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணும்போது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அது வந்து
அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜென்ரேஷனில் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சைஸு. அதே மாதிரி ஹீட்டும் கம்மியாக தான் இழுத்துச்சு, பவரும் கம்மியாக தான் இழுத்துச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட. பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதாவது பேப்பரில் வந்து ஓட்டை போட்டு யூஸ் பண்ணாங்க. அது அப்போ தான் அந்த பிரிண்டிங் ப்ராசஸ்க்காண்டி பஞ்சுடு கார்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்க்கும் மல்டி ப்ரோக்ராமிங்க்கும் ப்ராசஸிங்காண்டியே ஃபஸ்ட்டாக டெவலப் பண்ண கம்ப்யூட்டர் செகண்ட் ஜென்ரேஷனில் தான் உருவாச்சு. அப்புறம் மெஷின் லாங்குவேஜஸ் அஸ் வெல் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ்னா மெஷின் லாங்குவேஜ்லே செகண்ட் பார்ட், அதுவும் ரெண்டு லாங்குவேஜும் ஒரே இது தான் ஆனால் செகண்ட் பார்ட். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க இந்த இதில். செகண்ட் ஜென்ரேஷனில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐபிஎம் 1401, ஐபிஎம் 1620, யூனிவாக் 118. இதுதான் அந்த மாடல்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் வந்து பீரியட் வந்து 1964லேருந்து 1975 வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. இன்டகிரேட்டட் சிப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து ரெவல்யூஷனரி பார்ட்டு. இங்கே இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்ஸ். இது வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மாலர் ஃபாஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலேபிள். ரொம்ப சின்ன சிறுசாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அப்போ கன்சியூம்டு லெஸ் பவர். அந்த அந்த ரெண்டு ஜென்ரேஷனோட இது ரொம்ப கம்மியான பவர் இருந்துச்சு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு, ரொம்ப பெரிய பெரிய லாங்குவேஜ், அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைல் பண்ண லாங்குவேஜ் எல்லாத்துமே சேர்த்து இது பண்ணுறது தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ். அது இதில் யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஐபிஎம் 360 சீரியஸ், ஹனிவால் 6000 சீரியஸ். இந்த ரெண்டும் ஃபோர்த் ஜென்ரேஷனில் வந்து 1975லேருந்து 1980 வரைக்கும். அதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணோம். அது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டர்ஜிகேஷன் சர்க்கியூட்ஸில் வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம விஎல்எஸ்ஐனும் சொல்லுவோம். அப்போ இது வந்து ஸ்மாலாகவும் ஃபாஸ்டராகவும் இருந்துச்சு. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச்சஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்பர். இந்த காலத்தில் தான் ஐபிஎம் ஆப்பிள் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் அந்த லேப்டாப்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இந்த காலத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த லேப்டாப்ஸோட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 1982 டில் டேட், இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஎல்எஸ்ஐ டெக்னாலஜி, அதாவது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேரலல் ப்ராசஸிங், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவும் அதே இது ரோபோட்ஸும் பண்ணோம். அந்த மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ், நம்ம எந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோமோ அது டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. கம்ப்யூட்டர் சைஸ் வேஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் சைஸ் வந்து ரொம்ப சிறுசாயிடுச்சு. லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி கேன் ரெகனைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், அதாவது இந்த ரோபோட்ஸ் வந்து இமேஜஸ் கிராஃபிக்ஸ்லாம் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரோபோட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கோடிங் எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், அந்த இதை வச்சு எழுதின கோடிங்கை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். அவைலபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். டெசிஷன் மேக்கிங்கும் லாஜிக்கல் ரீசனிங் இந்த ரெண்டுத்தையும் மெயினாக பண்ணுறதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ரெண்டுத்தையும் ரோபோட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுது. அடுத்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சர், இதுக்கு அடுத்த காலத்தில் வந்து வர வேண்டிய ஒரு ஜென்ரேஷன். பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், அதாவது நம்மளோட மூளையை வந்து ஒரு ரோபோட்டுக்கு பொருத்தணும்னா எப்படி இருக்குமோ அந்த இதுதான் அந்த இது. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர், வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சிறுசாகவே ஆயிடுச்சு. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்துடுச்சு. ஆனால் இதில் வந்து அந்த பாயிண்ட் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கணும், அங்கே கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் என்எல்பி வந்து இதில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அப்புறம் ரோபோட்ஸ் பேசுகிற லாங்குவேஜும் நார்மலாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் அது டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர், அதாவது இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அதுலேயும் வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்திலே முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு கம்ப்யூட்டர் தான் இது தான், இந்த இனியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஜிட்டல் கம்ப்யூட்டர் நம்ம மேலே பார்த்தோம். அது வந்து
பிரிஸ்மர் எக்கர்ட்டும் ஜான் மக்குலே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் 1943 வந்து ஆரம்பித்தாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது 1946 வரைக்குமே வந்து முடியல, ஆனால் ஒருவேளை எப்படியும் முடிச்சிட்டாங்க. இட் ஆக்குபைடு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்பட்டது மட்டும் 18,000 வேக்கம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதோட வெயிட்டு எப்படியும் மினிமம் 50 டன் இருக்குமா. அப்போ இனியாக தான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஏன்னா அது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆனதுனால அது ஒரு கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லிக்கிறோம். மேலே 6th generation நம்ம என்ன படித்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். நான் சொல்லி திரும்பி சொல்லிடுறேன். இன் 6th generation கம்ப்யூட்டர்ஸ் வில் பி டைரக்டர் இயர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல் நெட்ஒர்க் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அங்கே படித்தது தான். இதில் வந்து மெயினான பாயிண்ட் வைட் ஏரியா நெட்ஒர்க்கிங் வந்து இதில் ஈஸியாக இருந்துச்சு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இதில் வந்து நிறைய டெவலப் ஆகவே ஆரம்பிச்சிருச்சு. ஹியூமன் மாதிரியே ரோபோட்ஸும் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பித்த பீரியட் தான் 6th generation. கேம்ஸ் விளாடுறதுக்கு கூட ரோபோட்ஸ் யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டர் வந்து மேனா மிஷினா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே ஒரு புக்கில் இருக்கு. அந்த புக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன கொடுத்துருக்கும் பார்க்கலாம். பிஃபோர் 19th century the term computer was referred by humans who perform calculation using abacus and side rule and not by machine. அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து மனுஷன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் த டேர்ம் கம்ப்யூட்டர் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் கம்ப்யூட் விச் மீன்ஸ் டு கால்குலேட். த பர்சன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் கால்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் கம்ப்யூட்டர். அதாவது மேனையும் ஒரு ஹியூமனையும் ஒரு மெஷினுமே ஹியூமன் தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ வரைக்கும். திஸ் டேர்ம் வாஸ் லேட்டர் கிவன் டு பி மெக்கானிக்கல் டிவைஸ் அஸ் தே பிகன் ரிப்ளேக்டிங் த ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க. Today's computers are electronic devices that accept data as input, process it and produce output and stores it from for future reference. இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கோம். நம்மளால் நிறைய இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தான் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் யூஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெசிஸ்டன்ஸிங் ஓசிஆர். இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எழுதிட்டு நீங்கள் கேமராவில் வந்து ஓசிஆர் மோடு போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த எழுதின கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் வந்துடும். அதுதான் ஓசிஆர்னு நம்ம சொல்கிறோம். அதை வந்து இன்னொரு டைப்பாகவும் சொல்லலாம். ஆப்டிக்கல் கிராமின் ரெகனேஷன் இன்ஜின் ஃபார் இண்டஸ்கிரிப்ட்ஸ் ஹாஸ் பீன் டெவலப்டு யூசிங் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு சப்ஃபீல்டாக தான் நம்ம வந்து டீப் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து கிவன் ஃபோட்டோ ஸ்கேன்ஸ் ஆர் எனி இமேஜஸ் ஃபார் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர்டிகிராஃப். இதை இந்த ஃபோட்டோஸை வச்சு அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணும். இந்த சிஸ்டம் வில் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் த இமேஜ். தேர் ஆர் 417 சிம்பிள்ஸ் கிராமின்ஸ் கேரக்டர்ஸ் இன் இண்டஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் 3700 ப்ளஸ் டெஸ்ட் இன்ஸ்கிரிப்டர்ஸ் ஃபார் டேட்டா ஃபார் மிஷின் டு லேர்ன் அண்ட் அட்டைன் எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்டெஸ். அப்போ வந்து 417 சிம்பிள் கிராஃபிக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட ஸ்கிரிப்ட்ஸும் வந்து 3700 ப்ளஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னா 1800 சிம்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 10600 ப்ளஸ் ஸ்கிரிப்ட்ஸும் வந்து இப்போ வந்துடுச்சு. அவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது வாட் வி ஆல் நோ அ கம்ப்யூட்டர் இஸ் இட் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸஸ் த இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசைட் அவுட்புட் அஸ் அ வெரி ஃபாஸ்ட் ரேட். அதாவது நம்ம இப்போ ஏதாச்சும் கால்குலேஷன் கொடுக்குறோம்னா அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடான ஸ்பீட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் கம்ப்யூட்டர். அது வந்து டேட்டாவை இன்புட் பண்ணி வாங்குகிற இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி வெர்சட்டைல் அஸ் தே டூ அ லாட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் சச் அ ஸ்டோரிங் டேட்டா வெதர் ஃபார்காஸ்டிங் புக்கிங் ஏர்லைன்ஸ் ரயில்வே இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் மேலே நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குன்றான். அதுக்கப்புறம் டேட்டானா என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதுவும் ஒரு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இது ரெண்டுமே முக்கியமான 2 marks அண்ட் 3 marks. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டோன்னா 3 marks வரும். தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2 marks வரும்.
குறிச்சுக்கோங்க. அடுத்து டேட்டானே என்ன பார்ப்போம். டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன் இன்டர்ப்ஷன் ஆர் ப்ராசஸிங். டேட்டானா என்னன்னா நம்ம சும்மா ரா ஃபேக்ட்ஸ் சும்மா புரியாத மாதிரி எழுதுறது அது வந்து டேட்டா. அதே நேரத்தில் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 134, 16, கவிதா, சி ஆர் டேட்டா, திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இந்த மாதிரி மட்டும் கொடுத்தோன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. 16ன்றது நம்பராகவும் எடுத்துக்கலாம், ஏஜாகவும் எடுத்துக்கலாம். 134ன்றது ஹவுஸ் நம்பராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கூலில் ஐடி கார்டு நம்பராகவும் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது நாட் மீனிங்ஃபுல்னால இது டேட்டான்னு சொல்கிறோம். இதே இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் வை ட்ரான். In simple words, we can say the data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. அதாவது இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். அந்த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றினது பேர் இன்ஃபர்மேஷன். அது வந்து இங்கே கொடுத்துருவாங்க. கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. அப்போ வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ கவிதா வந்து 16 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. திஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கவிதா அண்ட் கன்வேஸ் சம் மீனிங். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து மீனிங் தருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து டேட்டா ப்ராசஸிங்னு சொல்கிறோம். இந்த டேட்டா கன்வர்ஷன் பேர் இந்த இதுவும் வந்து ஒரு 2 மார்க் தான், குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது போட்டு இந்த ஒரு இமேஜ் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் டேட்டா இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பார்க்கவே மாட்டாங்க, டக்குன்னு கரெக்ஷன் போட்டு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா அன்ப்ராசஸ்டு டேட்டா அஸ் அன் இன்புட் ஃப்ரம் த யூசர் அண்ட் ப்ராசஸஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால்டு ப்ரோக்ராம். அதை ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு 2 மார்க் தான், ப்ரொடியூசர் ரிசல்ட் அவுட் புட் அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர். ஃபியூச்சர் யூஸ்க்காண்டி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம இன்புட் அவுட் புட் ப்ராசஸ் சைக்கிளில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமேஜை வச்சு நீங்கள் வந்து வேர்டிங்ஸ் எழுதலாம். அதாவது இன்புட் யூனிட் வந்து மெயின் மெமரிக்கு போகும், மெயின் மெமரியிலேருந்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு போய், செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து திரும்பி மெயின் மெமரிக்கு வந்து, மெயின் மெமரியிலேருந்து இன்டர்னல் மெமரிக்கு வந்து, அப்புறம் அல்டிமேட்டிக் லாஜிக்கல் யூனிட் போய், அங்கேருந்து கண்ட்ரோல் யூனிட் போய், கண்ட்ரோல் யூனிட்லேருந்து தான் அவுட்புட் யூனிட் வருது. இந்த இந்த பாத்தை டிஃபைன் பண்ணுறது பேர் தான் இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் சைக்கிளிங்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த இன்புட் யூனிட்டில் 1 கொடுக்குறீங்கன்னா அந்த 1 டைரெக்டாக செகண்டரி ஸ்டோரேஜ் போகும், சாரி மெயின் ஸ்டோரேஜுக்கு போகும். மெயின் மெமரியில் போன பிறகு அது சேவ் ஆயிரும், 1 சேவ் ஆயிரும். அந்த இது மெயின் மெமரியிலே வச்சுட்டு இருந்தால் மெயின் மெமரி வந்து ரொம்ப வெர்சட்டைனால டக்குன்னு அழிஞ்சு போயிடும். அதனால அது எப்போவுமே வந்து மெயின் மெமரியிலே வச்சுருக்காது, டக்குன்னு வந்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோன்னா 1 வந்து இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் போய் சேவ் ஆயிரும். இந்த மெயின் மெமரின்றது ரேமு, செகண்டரி ஸ்டோரேஜ்ன்றது ஹார்ட் டிஸ்க்கு, SSD, எது வேணால் வச்சுக்கலாம். இதில் போய் சேவ் ஆன பிறகு திரும்பி இங்கேருந்து ரிஸ்டோர் பண்ணும், ரிஜிஸ்டர் பண்ணி மெயின் மெமரிக்கு வந்து அங்கேருந்து இன்டர்னல் மெமரிக்கு வரும். உள்ளே உள்ள இன்டர்னல் மெமரிக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோமேட்டிக் லாஜிக்கல் யூனிட் இது என்னன்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பி இது இது கண்டிப்பாக இதுதான் சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்புட் யூனிட்டுக்கே கொண்டு போவோம். அப்போ 1ன்றது இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது கன்ஃபார்மான்றது 1ன்னு சொல்லிட்டு, 1 + 1 = 2 சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போய் வந்து அவுட்புட் யூனிட்டுக்கு போய் சேவ் ஆகுது. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த எல்லா வீடியோஸ் எல்லா டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.